சிவசங்கர். திஸ் இஸ் ஆல் அபவுட் பயோக்ளாக். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் எத்தனை மாதிரி என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இந்த டாபிக். ஸோ நம்ம மார்னிங் 3 to 5லேருந்து பார்த்தோம். 3 to 5 வந்து லங்ஸ் டைமு. அந்த டைமுக்கு வந்து லங்ஸில் வந்து நிறைய எனர்ஜி ரிசீவ் பண்ணுறாங்க. பிட்வீன் 3 and 5 AM, 3 AM to 5 AM. இதில் எப்படின்னா அந்த இதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த டைமில் வந்து O3 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ O3 தான் இப்போ நம்மளுக்கு பிராணசக்தி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டைமில் வந்து 3 to 5 வந்து லங்ஸ் வந்து ரிசீவ் பண்ணும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸ் வீக்காக இருக்கிறவங்களால அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ண முடியாத அவங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த டைம் என்னென்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 to 5 தான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவங்களால வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது. ஆஃப்டர் 5 o'clock மேலே தான் அவங்களோட அந்த இது வந்து நார்மலைஸ் ஆகி ஒரு 5:30, 6 o'clock இருக்கும் அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓகே, ஸோ இதுதான் லங்ஸோட டைமிங். பிட்வீன் 5 and 7 பார்த்திங்கன்னா நம்ம லார்ஜ் இன்டெஸ்டனோட டைம். இந்த இதில் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க காலை கடன் முடிச்சிருங்கன்ட்டு. காலை கடன் 7 மணிக்குள்ளே முடிச்சிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிட்வீன் 5 and 7 ப்ராப்பராக மோஷன் போயிட்டு பவல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே இருக்காது. தோஸ் ஊவல் ஆர் கெட்டிங் ஆஃப்டர் 7 o'clock கோயிங் ஃபார் டாய்லெட் டெஃபினெட்லி தே வில் ஹேவ் த கான்ஸ்டிபேஷன். இந்த 5 and 7 தான் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். அந்த டைமில் நம்ம ப்ராப்பராக மோஷன் போயிட்டோன்னா லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எந்த இது அந்த இதுன்னு எதுவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். தோஸ் ஹூ ஆல் ஆர் குயிட்டிங் த டைமிங் ஆஃப்டர் 7 o'clock மோஷன் போகிறவங்களுக்கு பவல் ப்ராப்பராக க்ளீன் ஆகாது, அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். அதனால் பல டிசீஸ் வர்றதுக்கு அதுதான் மூல காரணமாக இருக்கும். அவங்க நைட்டில் வந்து லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, திருப்பி காலையில் 7 மணிக்குள்ளே போகிறாங்கன்னா டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் நிறைய சான்ஸ் இருக்குது வர்றதுக்கு. 7 and 9 வந்து ஸ்டொமக்கோட டைம். இந்த டைமில் ஸ்டொமக்குக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். இந்த டைமில் தான் நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிடணும். காலையில் சாப்பாடு சாப்பிட்றது தங்கம் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இந்த டைம் வந்து 7 and 9 ப்ராப்பராக அந்த இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். அவங்களுக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடுலேருந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது வந்து ஃபுல்லாக சாப்பாடுலேருந்து அந்த ஸ்ட்ரென்த்தெலாம் கிரகிக்கப்படும், நல்லபடியாக இருக்கலாம். அந்த பிட்வீன் 7 and 9. 9 to 11 வந்து பேன்க்ரியாஸ் வேலை செய்கிற டைம். அந்த டைமில் தான் இன்சுலின்ஸ் இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நல்லா சுரக்கிற ஜீரணமாகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இன்சுலின். அந்த 9 and 11 சாப்பிட்டாங்க, அந்த சாப்பிட்ட சாப்பாடெலாம் நல்லா ஜீரணமாகி அதில் இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். இதுதான் இந்த பேன்க்ரியாஸோட டைமிங். பிட்வீன் 11 and 1 இட்ஸ் ஹார்ட் டைம். இந்த டைமில் வந்து ஹார்ட்டுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். 11 and 1 வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த இதுக்கு எனர்ஜி ஹார்ட்டுக்கு போகிறனால ஹார்ட் பேஷண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து அதிகமாக கேர் கொடுத்து பார்த்துப்பாங்க. 11 and 1 வந்து அந்த ரிஸ்கி டைம் ஃபார் த ஹார்ட் பேஷண்ட்ஸ். ஸோ இதனால் பயப்படுறதுக்கு எதுனா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பட் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ரிசீவ் பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிற டைம் வந்து பிட்வீன் 11 and 1. அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு நார்மலைஸ் ஆகிடும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிட்வீன் 1 and 3 வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் டைம். நம்ம வந்து காலையிலேருந்து உழைச்சிட்டு மத்தியான சாப்பாடு வந்து 1 to 3 சாப்பிட்டோம்னா அது நல்ல செரிமானம் ஆகி நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். 1 and 3 சரிங்களா. 3 and 5 வந்து யூரினரி பிளாடரோட டைமிங். யூரினரி பிளாடருக்கு ப்ராப்பராக எனர்ஜி போயிட்டு யூரினரி பிளாடர் நல்லா வேலை செய்யும். பிட்வீன் 5 and 7 வந்து கிட்னியோட டைம். கிட்னிக்கு அது நல்ல எனர்ஜி கிடைக்கக்கூடிய டைம். அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கை காலாக கழுவிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா பாடி நல்லா க்ளீனாக இருக்கும். கிட்னி பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம பாடி டெம்பரேச்சரில் ஒரு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். பிட்வீன் 7 and 9 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெயினுக்கு வந்து வேலை செய்கிற டைம். இந்த எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க அனைத்து ஜீவராசிங்களுக்கும் ஸ்பைனல் கார்டு வந்து பேரலில் இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லா எனர்ஜியும் கிடச்சிரும். அந்த டைமில் வந்து நம்ம ப்ராப்பராக தூங்கினோன்னா அந்த டைம் வந்து அந்த ஃபுல் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிட்வீன் 9 and 11 வந்து கால் பிளேடர் டைம். எப்படியும் வந்து நம்ம வந்து 9 o'clockலாம் படுத்து தூங்குது, அதுக்காக தான் சொல்கிறாங்க.
அந்த டைமில் போனால் நம்ம நைட்டு அடுத்த நாள் தேவையான ஃபுல் எனர்ஜியும் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி கிடைக்கும். அது வந்து பிட்வீன் 11 and 3 வந்து லிவரோட டைம். இந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்நாள் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்நாள் நீட்டிக்கும், அவங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியும் கிடைக்கும், உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான என்சைம்ஸும் சுரக்கும், எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கும், நல்ல ரத்தங்கள் உற்பத்தி ஆகும், வளர குழந்தைங்களை அவள் நல்ல வளர்ச்சி கிடைக்கும், அனைத்து விதமான ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பிட்வீன் 11 and 3 வந்து நல்லா தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்நாளில் அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.